லூக்கா 5:27-32 வசனங்களை வாசித்து பின்பு அதை தியானிக்கலாம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை யாருக்கு வெளிப்படுகிறது, எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளை மனந்திரும்புதலுக்குள்ள நடத்துகிறதற்காக, அவர்களை நீதிமான்களாக மாற்றுவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்களுக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது. தேவன் பரிசுத்தமானவர்களை தான் நேசிப்பார், ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். நீதி செய்கிறவர்களையும் பரிசுத்தமானவர்களையும் தான் அவர் நேசிக்க முடியும் என்று சொல்லி அநேகருக்குள்ளே தேவனை குறித்து ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபை யாருக்கு விளங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தால் தெரிகிறது. இங்கு ஒரு மனிதனை இயேசு காண்கிறார். அந்த மனிதன் பாருங்கள், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அவன் ஒரு ஆயக்காரனாக இருக்கிறான். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறான். அவன் வரி வசூலிக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அந்த வரி வசூலிக்கிற அந்த மனிதனை பார்த்து ஜனங்கள் எல்லாருமே, ஆ, நல்ல மனிதன் என்று சொல்லி புகழ்வார்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் வரி வசூலிக்கிறவர்கள், அவர்கள் வேலை எப்படி தெரியுமா? அநியாயமாய் பணத்தை வாங்குவார்கள். பரிகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், இப்படி தான் ஜனங்கள் அவர்களை சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களும் நிச்சயமாக அந்த மனிதனை அப்படித்தான் புறக்கணித்தார்கள். அவனை பார்த்தால் ஒரு கொடூரமாக நினைத்திருப்பார்கள். ஐயோ, இவன் ஒரு கொள்ளைக்காரன், இவன் ஒரு பரிகாரன், இவன் ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பெயரையெல்லாம் பெற்றவனாக தான் அந்த மனிதன் இருந்திருப்பான். அவன் அப்படிப்பட்டவனாக தான் இருந்தான். ஆனால் பாருங்கள், ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டான். ஜனங்கள் அவ்வளோ ஒரு சாபங்களை அவன் மேல் போட்டிருப்பார்கள். ஐயோ, இவன் இப்படி வாங்குகிறானே, இவன் நம்முடைய பணத்தை எல்லாம் இப்படி கொள்ளையிடுகிறானே, அநியாயக்காரனாக இருக்கிறானே என்று சொல்லி சபித்திருப்பார்கள். அப்படி ஒரு சபிக்கப்பட்ட, ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட அந்த மனிதன் மேல் தேவ கிருபை விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த ஆயக்காரனை கண்டு, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் இப்படியாக நினைக்கிறோம் அல்லவா, தேவனெல்லாம் பரிசுத்தமாயிருப்பவர்கள் தான் அழைக்க முடியும். பாருங்கள், அது முற்றிலும், அதற்கு முற்றிலும் விரோதமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாவியாகிய அவனை கண்டு இயேசு அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. இன்றைக்கு சத்ரு போட்டு வைத்திருக்கிற அந்த தவறான அந்த எண்ணங்களை இன்றைக்கு நாம் அழிக்க வேண்டும். நம்முடைய மனதை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். இயேசு பாவிகளை நேசிக்கிறார். பாருங்கள், சபைக்கு எப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள், பரிசுத்தமானவர்கள் வரமாட்டார்கள். மிகவும் ஒரு உலகத்திலே மனிதர்களால் தள்ளப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு சபைக்குள்ளாக வருகிறார்கள். ஆயக்காரரும் எப்படி யோவான் அங்கு அந்த மனம் திரும்புதலை குறித்து அவன் பிரசங்கிக்கும் பொழுது அங்கு யார் போனார்? வேத பாரகரோ பரிசேயரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயக்காரரும் பாவிகளும் தான் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு அங்கு ஒரு மனம் திரும்புதல், அங்கு திரும்புகிறார்கள். அந்த கிருபைக்காக, அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, அங்கு தேவனுடைய இரக்கத்துக்காக ஓடுகிறார்கள். ஆனால் பாருங்கள்,
அந்த தாழ்மை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வெளிப்பிரகாரமாக அது இது என்று சொல்லி இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், இவர்களுக்கு தான் நீதி கிடைக்கும், இப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் ஆக முடியும் என்று சொல்லி வேத பாரகர்களும் பரிசேயர்களும் கருத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் அநேக அப்படிப்பட்ட வேத பாரகர்கள் பரிசேயர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்களும் சபைக்குள்ளே வரமாட்டார்கள், அப்படி வருகிறவர்களையும் வரவிட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அன்பின் செய்தி உங்களுக்கு வருகிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. இங்கு பாருங்கள், இந்த மனிதன் நல்ல ஒரு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டான், சபிக்கப்பட்டான். ஆனால் பாருங்கள், அவனுக்கு நல்ல ஒரு வருமானம் வருகிறது, நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு அதிகாரத்தில் அவன் இருக்கிறான், அவன் நல்ல ஒரு ரோம சர்க்கார் கீழாக அவன் வேலை பார்க்கிறான். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையில்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த பணக்குறைவும் கிடையாது, அதிகாரத்தில் குறைவு கிடையாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அவன் அங்கு வரி வசூலித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே பாருங்கள், அவன் அப்படி ஒரு அநியாயமான ஒரு வேலையை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே சென்று இயேசு சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு அன்பின் வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு குற்ற உணர்வில் இருக்கிறீர்களா, ஐயோ நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேனே, நான் எப்படி நான் இயேசு விட்ட வர முடியும் என்று சொல்லி நீங்கள் உங்களே நீங்கள் ஒதுக்கி கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா, இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த அழைப்பு வருகிறது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு காரியங்களை ஜனங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால், ஒரு காலேஜோ நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்க வேண்டுமா, இல்லை என்றால் நல்ல ஒரு வீடு மனை வாங்க வேண்டுமா, என்னெல்லாம் சொல்கிறார்கள் ஜனங்கள். நீங்கள் இதை வாங்கினால், நீங்கள் இவ்வளோ ரூபாயில் நீங்கள் இதை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு இந்த சலுகைகள் உண்டு, நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் இத்தனை நாளைக்குள்ளே போட்டால் உங்களுக்கு இந்த சலுகைகள் நாங்கள் தருவோம், இந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஜனங்களை அப்படி அழைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயேசு பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. எப்படி இந்த லூக்கா 5 அதிகாரத்திலே பேதுருவையும் அழைக்கிறார், அவன் ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவனாக இருக்கிறான். அங்கு அவனை ஆசீர்வதித்து திரளான மீன்களை கொடுத்து அவனும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய அன்பு, அவருடைய அந்த கிருபையின் வெளிப்பாட்டை அற்பமாய் எண்ணாதபடி அதை பெற்றுக்கொண்டு பின்வந்த இந்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், ஒரு ஆயக்காரனாகிய இந்த லேவி, அவனுடைய பெயர் தான் மத்தேயு. நீங்கள் 12 சீஷர்கள் அந்த பெயர் பட்டியலை பார்த்தால் மத்தேயு என்னும் ஆயக்காரனாகிய மத்தேயு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த பகுதியிலே லேவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவன் ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நாம் மத்தேயு 8:5-6 இதெல்லாம் வசனங்களை வாசித்தால் இதற்கு முன்பதாக இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை உபதேசிப்பார். அங்கு நீதியை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி, கிருபையை பற்றி, ஜனங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எல்லாம் அவர் அங்கு ஜனங்களுக்கு உபதேசிப்பார். ஆனால் இங்கு இந்த லேவி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, முழுவதும் ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை, பாவியாகிய மனுஷன். அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் பாருங்கள், அவன் அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்குத்தான் அந்த கிருபை, ஐயோ நான் பாவி என்று சொல்லி எந்த மனிதன் இயேசுவை நோக்கி வருகிறானோ அவனுக்கு இந்த நாளில் அந்த கிருபை உண்டாகும். பாருங்கள், தன்னை குறித்து நான் செய்கிறது சரி, நானெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு மேன்மைப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவன் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிறார்கள் அதில் நான் பார்த்தால் தெரியும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி. ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவன் மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்புகிறான் பாருங்கள், அந்த மன கடினத்திலிருந்து அவன் அந்த குணமடைய வேண்டும் என்று அவன் திரும்பி வருகிறவனுக்கு நிச்சயமாக அங்கு கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். நான் ஒரு எனக்கு தேவை தன்னுடைய அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, உங்களுடைய அந்த அடையாளம் மாறுகிறது. இங்கே பாருங்கள், இங்கே இயேசுவை பின்பற்றி அவன் போகிறான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் அப்படியே அவன் பாருங்கள், ஐயோ எனக்கு என்ன இது, அவனுடைய வேலை போய்விட்டால் மறுபடியும் அந்த வேலைக்கு யாரும் இவனை எடுக்க மாட்டார்கள். நீ ஏன் அன்றைக்கு அந்த வேலையை விட்டு விட்டு போயிட்டா அல்லவா, இம்மா உனக்கு கிடையாதுன்னு சொல்லி திரும்ப வந்தாலும் அவனை கொடுக்க மாட்டாங்க.
ஆனால் அவன் எதையுமே யோசிக்கலை. ஐயோ எனக்கு இந்த வேலை போயிருமே, இந்த பணம் வராதே, என்னுடைய பதவி, என்னுடைய அதிகாரம் எல்லாமே போய்விடுமே, நான் இவரை பின்பற்றி போகிறேனே என்று சொல்லி அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. அவன் இயேசு அங்கு அழைத்த உடனே அந்த அழைப்பை கனப்படுத்தி அவன் அவருக்கு பின்னால் வருகிறான். பாருங்கள், இன்றைக்கு உங்களை இயேசு அழைக்கிறார். நீங்கள் அவருடைய அழைப்பை ஒரு அலட்சியம் பண்ணாமல் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்வோம். அவருடைய அந்த அழைப்பை நாம் கனம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை கனம் பண்ணுவார். பாருங்கள், நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு இடத்திலே நாம் வாசித்தால் தெரியும். மத்தேயு 19 அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி சொல்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு வாலிபன் அவன் கேட்கிறான், நான் எல்லாவற்றையும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் நான் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசுனிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு சொல்லுவார், நீ பூரண சத்துணனாய் இருக்க விரும்பினால் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அங்கு அவனுடைய முகம் மிகவும் துக்கம் அடைகிறது, மிகவும் வருத்தம் அடைகிறான். ஏனென்றால் அவனுக்கு அவனுடைய முழு மனதும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய அரண், அவனுடைய கோட்டை அதுவாக இருக்கிறது. அதை அவனால் விட முடியவில்லை. பிறகு அவன் அந்த இடத்தை விட்டு துக்கமடைந்தவனாய், முகம் வாடினவனாய், துக்கமடைந்தவனாய் கடந்து செல்கிறான். அப்பொழுது இயேசு சொல்வார், ஐயோ ஐஸ்வர்யவான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி. பிறகு அந்த இடத்துல சீஷர்கள் கேட்பார்கள், அப்பொழுது யார்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கும் பொழுது அங்கே இயேசு சொல்வார், மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். தேவன் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ல உடனே அங்கு சீஷர்கள் பேதுரு சொல்வார், ஐயோ நாங்கள் அப்போ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கும் என்று சொல்லி, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொல்வார், பாருங்கள், அந்த மறுஜன்ம காலத்தில் நீங்கள் அந்த 12 அப்போஸ்தலர்களாய் நீங்கள் சிங்காசனத்திலே வீற்றிருப்பீர்கள், நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மேன்மையை பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் நூறத்தனையாய் திரும்ப தருவேன் என்று சொல்லி, நூறத்தனையாய் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கிறோம் எப்படி அந்த எலிசா அவன் அங்கே ஏற்பூட்டி 12 ஏற்பூட்டி அவன் உழுது கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே அந்த எலிசாவை கண்டு எலியா தன்னுடைய சால்வை அவன் மேல் போடும் பொழுது உடனே அவன் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னாக வந்ததை நாம் பார்க்கிறோம். வந்தவன் அவன் வெறுமையாக இருந்தானா? அங்கே எலியாவுக்கு பின்னே சென்று அவனுக்கு ஊழியம் செய்கிறான். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே இரட்டத்தனையான அபிஷேகம் அவனுக்கு கிடைக்கிறது, கனம் உண்டாகிறது பாருங்கள். அதே போல தான் இன்றைக்கு நாம் இயேசுவுக்காக ஒருவேளை உங்களுடைய ஏதாவது ஒரு சில காரியங்களை நீங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டியிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்காதிருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை கனம் பண்ணுகிறார். என் நாமத்தின் நிமித்தமாக பல நிந்தைகள் வருகிறது, பல போராட்டங்கள், பல இழப்புகள் வருகிறது, ஆனாலும் பாருங்கள் இயேசு எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் நிச்சயமான பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நிச்சயமான கனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நீதியின் சால்வை இன்றைக்கு அவர் நம்மேல் போடுகிறார். இயேசுவே நமக்கு நீதியாகிறார். தேவனுடைய நீதி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். இயேசுவை பின்பற்றினால் அந்த சலுகை கிடைக்கும், இந்த சலுகை கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இயேசு அவரையே தருகிறார். இது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய ஜீவனை நமக்கு தருகிறார், அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார், அவருடைய சமாதானத்தை தருகிறார், அவரையே தருகிறார். இதுதான் இயேசுவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை பெற்றுக்கொண்டால் பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் மாறுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், லேவியாகி அந்த மனிதன், அவன் ஒரு பாவி. அங்கு பாவியோடு என்ன செய்கிறார், அங்கு அவன் மனம் திரும்பின உடனே அவனுடைய வாழ்க்கையினுடைய மொத்த அடையாளங்களும் மாறுகிறது பாருங்கள். அவனுக்கு ஒரு புதிய ஒரு அடையாளம் கிடைக்கிறது, புதிய ஒரு இணைப்பு உண்டாகிறது. அவன் ஒருவேளை அந்த வேலையை இழந்திருக்கலாம், அந்த பதவியை இழந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை அவன் பெற்றுக்கொண்டான், அவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டான், நித்திய கனமகிமை அவன் பெற்றுக்கொண்டான், ஒரு அடையாளத்தை அவன் பெற்றுக்கொண்டான், புது சிருஷ்டி என்ற அந்த ஒரு அடையாளம் அவனுக்கு கிடைக்கிறது பாருங்கள். எப்படி அந்த சகையும் அவனு பாருங்கள், இயேசுவை அவன் பின்பற்றி அவன் வரும் பொழுது, இயேசு அவனை அழைக்கும் பொழுது
அவன் அவரை தன்னுடைய வீட்டிற்குள் அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்தார். அவர் அழிக்கிறதற்காக அல்ல, ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். ஆனால் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசுவோ ஜீவனை கொடுக்கவும் பரிபூரணப்படவும் வந்தார். அவர் அவரையே கொடுக்கிறார். அவர்தான் தேவனுடைய நீதியாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு அந்த நீதி நம்மேல் வந்திருக்கிறது. பாவி என்ற நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதிமான் என்ற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனற்றவர்களாக நாம் ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுது என்ன நடக்கிறது? அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம். பிதாவாகிய தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகிறோம். இன்றைக்கு நாம் உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு கன மகிமை பாருங்கள், நித்தியமான ஒரு மகிமை. இன்றைக்கு அவரையே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் நமக்குள்ளாக வாழ்கிறார். அவரை பின்பற்றுகிறதுனால் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான். நீங்கள் விட்டு விடுங்கள். இன்றைக்கு எந்த காரியத்தை விட்டுவிட முடியாதபடி நீங்கள் அப்படியே ஒரு பிடித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் உங்களை பிடித்து வைத்திருக்கிற, நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற அந்த காரியங்களை விட்டுவிட்டு நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். அது எவ்வளோ ஒரு எளிமையாக நமக்கு பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு கடினமாக தெரியும். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். பேதுரு பாருங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தான். இந்த ஆயக்காரன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னாக வந்தான். அவர்கள் எல்லாரும் நித்திய பங்கை தெரிந்து கொண்டார்கள். நித்தியமான பங்கு பாருங்கள். இதை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. இதை நாம் ஒரு அற்பமாக எண்ணாதபடி இதை நாம் கனம் பண்ண வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இதை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுங்கள். இதுவே நமக்கு நித்திய ஒரு பங்காக இருக்கிறது. பின்னானவைகளை மறந்து நாம் முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறவர்களாய், லக்கை நோக்கி அந்த ஆயக்காரன் பாருங்கள், அவன் எதையுமே நினைக்கவில்லை. அதை விட்டுவிட்டு அப்படியே அந்த இயேசுவினுடைய அன்பின் பின்னாக அவன் போகிறான் பாருங்கள். அந்த கிருபையின் வல்லமைக்குள்ளாக அவன் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பின்னான வாழ்க்கை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறவன், இன்னும் பின்னான வாழ்க்கை பிடித்து கொண்டிருக்கிறவன், அவன் முன்னோக்கி ஓட முடியாது பாருங்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறவர்களாய், நாம் என்ன அழைப்பிற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நோக்கி ஓடுகிறவர்களாய், லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அந்த சிந்தனையே நமக்குள்ளே இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே உங்களுடைய மனம் எங்கே இருக்கிறது? நாம் எதை இன்னும் விட்டு விட முடியாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, எனக்கு இது போய்விடுமோ, என்னுடைய பதவி, என்னுடைய பொருள், என்னுடைய இதெல்லாம் நான் விட்டுவிட்டு வந்தால் நான் வெறுமையாகி விடுவேனோ, நான் அதிகாரத்தை இழந்து விட்டால் ஜனங்கள் என்னை அற்பமாக எண்ணுவார்களோ, ஜனங்களால் நான் பிறகு இன்னும் ஏற்கனவே என்னை புறக்கணிக்கிறார்கள், சபிக்கிறார்கள், இன்னும் நான் ஒரு தகுதியற்றவனாய் மாறிவிடுவேனோ என்று சொல்லி அவன் எந்த அந்தஸ்தையும் அவன் நினைக்கவில்லை. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். இயேசு அவனை கனம் பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை விட பெரிதாக எதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை ரட்சிக்காது. உங்களுடைய இரட்சகர் இயேசுதான். அவர்தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். அவரோடு கூட இன்றைக்கு நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர வேண்டும். நான் அதை செய்துவிட்டு வருகிறேன், இதை செய்துவிட்டு வருகிறேன், இல்லை, இன்றைக்கு இயேசுவினுடைய அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. என்னை பின்பற்றி வா என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடு, அவரை பின்பற்றுங்கள். எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். பழைய வாழ்க்கை எல்லாம், பழைய காரியங்கள், உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத அந்த பழைய எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை சுத்திகரிக்கிறார் பாருங்கள். நீங்கள் எந்தவித ஒரு பொய்யையும் நீங்கள் நம்பிக்கொண்டு குற்ற உணர்வுக்குள்ளாக இருக்காதபடி இன்றைக்கு ஆவியானவர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் பாருங்கள். ஆயக்காரன், சபிக்கப்பட்டவன், ஜனங்களால் நிந்திக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் கிருபை விளங்குகிறது. நீதிமானாய் மாறுகிறான். இன்றைக்கு நாம் நீதிமான்கள், நீதிமான்கள் என்ற தைரியம், நீதிமான்கள் என்ற அந்த ஒரு அதிகாரம் நமக்கு இயேசுவின் மூலமாக கிடைக்கிறது. அவரை நாம் அனுபவிப்போம். அவரையே நமக்காக தந்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் துக்க முகத்தோடு நீங்கள் இருக்காதபடி, அந்த ஐஸ்வர்யவானைப் போல அவன் துக்க முகமாய் அவன் வீட்டுக்கு போனான். ஏனென்றால் அவனால் அதை விட முடியவில்லை. அவனுக்கு அது பெரிதாக தோன்றுகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு எது, உங்களுடைய மனதிலே இந்த நாளிலே
ஐயோ நான் விட முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதை விட்டு விடுங்கள். இயேசுவை பின்பற்றி வாருங்கள். நிச்சயமாக நித்தியத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். 100 மடங்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. 100 மடங்கான கிருபை உங்களுக்கு உண்டாகும். எனவே இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியப்பா. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையப்பா பாவியான மனிதன் மேல் விளங்குகிறதுப்பா. ஆண்டவரே, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தீரே. பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக வந்தீரே. நீதிமான்களாக மாற்றுவதற்கு வந்தீரே. உமக்கு நன்றியப்பா. பிணியாளிகளை ரட்சிக்க வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நல்ல வைத்தியனாக இருக்கீங்கப்பா, நல்ல இரட்சகராக இருக்கீங்கப்பா, நல்ல போதகராக இருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.